ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேக்ஷன் ஃபோ. நம்ம சேனலில் பார்த்துட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம விடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்து வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேம்பஸில் அவங்க கேம்பஸ் அப்டேட் தான், ஏப்ரல் மேல அரியர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணம் யார்ட்டையும் வாங்கலை, ஸோ நோட்டிஃபிகேஷனும் வரல. ஆனால் இப்போ டிசம்பர் ஜனவரி அரியர் எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கான ஃபீஸ் எல்லோரும் அரியர் எக்ஸாம் உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற காலேஜுக்கெலாம் அரியர் எக்ஸாம் வந்து இப்போக்கி நடக்காதுங்க, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அது என்ன சொல்லுவாங்களோ அதை பொறுத்து தான், கேஸில் வந்து ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு. கேபி அன்பழகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்ற காலேஜ்லாம் எக்ஸாம் இல்லாதப்போ ஏன் அண்ணா சிட்டி கேம்பஸில் மட்டும் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் சுரபவன் என்ன சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்னா, அவர் மேலே கேஸ் போட்டப்பயே எங்கள் கேம்பஸில், நான் வேலை பார்க்குற இடத்துல கேம்பஸில் மட்டும் கண்டிப்பாக அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் இல்லாமல் பாஸ் ஆகக்கூடாது, ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அண்ணா சிட்டி கேம்பஸில் இருக்கிறவங்க மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க, மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.